வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாரம்பரிய சமையலில் பார்க்க போகிறது நீண்ட ஆயிலை கொடுக்கக்கூடிய கருப்பு கவினி அரிசியை உபயோகித்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த கருப்பு கவினி அரிசி வந்து நம்ம தமிழகத்தில் முதல்ல நம் முன்னோர்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதில் அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. முதல்ல ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ராஜாக்கள் மட்டுமே இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. பொதுமக்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு தடை போட்டிருந்தாங்க. ஏன்னா இதில் வந்து அதிகமான நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால. இதில் இருக்கக்கூடிய ஆந்தோசயனின் அப்படிங்கிற நிரம்பி வந்து நம்மளுடைய கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி ரத்தத்தை வந்து நல்லா சீராக ஓட வைக்கும். சரி, இப்போ கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சிடணும். அரிசி வந்து நல்லா தண்ணியில் ஊறணும். அதுக்கப்புறமா வந்து அந்த ஊறின தண்ணியை வந்து வடித்து தனியாக வச்சுக்கணும். நம்ம அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அரிசியை கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். இப்போ அந்த தண்ணியை தனியாக வடிக்க வச்சுட்டு இந்த மீதி இந்த அரிசியை மட்டும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு ரவை பதத்துக்கு நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அதில் தண்ணி இருந்ததுனால இந்த மாதிரி இருக்குது. ரவை பதத்துக்கு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரிசியிலிருந்து வடிகட்டின தண்ணியை வந்து ஒரு கப் அளவுக்கு இருக்குது. மீதி வந்து ஒரு 3 கப் அளவு, 1 கப் அரிசிக்கு 4 கப் அளவு தண்ணி வந்து ஊற்றணும். நீங்கள் 4 கப் அளவு தண்ணி ஊற்றி தண்ணி வந்து கொதிக்க விடணும். இப்போ வந்து என்னென்ன கூட சேர்க்கணும் அப்படின்னா, பாசிப்பயிறு கொஞ்சம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் கொஞ்சம், 2 பூண்டு, அதே சோம்பு, வெந்தயம், அப்புறம் சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கரம் மசாலா 1 டீஸ்பூன் மட்டும். இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வந்து உள்ளே சேர்க்கணும். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா, இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் முதல்ல வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அரிசியை உள்ளே போட்டு கொஞ்சம் கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு பாசிப்பயிரை கழுவிட்டு அதை வந்து உள்ளே சேர்த்துடுறோம். அதுக்கப்புறம் பாருங்கள் சின்ன வெங்காயம் போட்டுடுறோம், அதுலேயே பூண்டு, எல்லா பொருளும் அப்படியே நம்ம சேர்த்துற வேண்டியது தான். நல்லா வெந்துடும் இது எல்லாமே. பச்சை மிளகாய், கரம் மசாலா 1 டீஸ்பூன் இருந்தது அது, சீரகம், சோம்பு வந்து சும்மா அது வந்து அளவாக தான், ரொம்ப கம்மியாக தான் போடுறோம் சோம்பு, வெந்தயம் அதே மாதிரி 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டுடுறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கொதி வரும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா அரை மணி நேரம், கரெக்டாக 25 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் சிம்மிலேயே வந்து அது கொதிக்கணும். பாருங்கள் இப்போ அது நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கருப்பு கவினி அரிசி வந்து சுகர் இருக்கிறவங்க, கேன்சர் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரெகுலராக சாப்பிட்லாம். இதில் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கஞ்சியாவோ அல்லது புட்டு மாதிரியோ செஞ்சுக்கலாம். அடியில் கட்டி வராமல் நீங்கள் வந்து கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் ஏதாவது சாதத்தில் கட்டி வந்துடும். இதை வந்து சாதமாக நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு நல்லா 10 விசில் 12 விசில் விடணும். 1 கப் தண்ணிக்கு வந்து 4 கப் தண்ணி, 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ கஞ்சி வந்து நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம். இதில் வந்து டேஸ்ட்டுக்காண்டி தேங்காய் பால் வேணால் நீங்கள் பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். Thank you, friends.